அப்போதும் நடிகர் திலகத்திடம் வருகிறார். விநியோகத்தில் நடைபெற்ற குளறுபடி என்ற உண்மை தெரிந்தும் கூட நடிகர் திலகமும் வி.சி. சண்முகமும் உடனே கால்ஷீட், அதுவும் பணம் வாங்கிக் கொள்ளாமல் கொடுக்கின்றனர். அப்படித்தான் முரடன் முத்து ஆரம்பிக்கப்படுகிறது. குறைந்த செலவில் ஒரு கிராமிய கதை. செலவை குறைப்பதற்காக மெல்லிசை மன்னர்களை தவிர்த்து டி.ஜி. லிங்கப்பாவை இசையமைக்க வைக்கிறார் பந்துலு. இது நடப்பது 64 மத்தியில். கர்ணன் 64 ஜனவரி 14 அன்று வெளியாகிறது. நடிகர் திலகத்தின் அடுத்த படம் பச்சை விளக்கு ஏப்ரல் 3 அன்று வெளியாகிறது. அதற்கு அடுத்து ஆண்டவன் கட்டளை ஜூன் 12 அன்று வெளியாகிறது. ஜூலை 18 கை கொடுத்த தெய்வம் ரிலீஸ் ஆகிறது. இதே சமயத்தில் புதிய வரவை, முரடன் முத்து, பழனி, அன்பு கரங்கள், சாந்தி மற்றும் நடிகர் திலகத்தின் பல்வேறு படங்கள் படப்பிடிப்பில் இருக்கின்றன. அந்த நேரத்தில் இயக்குநர் ஏ.பி.என். நடிகர் திலகத்தை அணுகுகிறார். முதலில் வி.கே.ஆருடன் சேர்ந்து லட்சுமி பிக்சர் என்ற நிறுவனத்தை நடத்தி கொண்டிருந்த ஏ.பி.என். ஒரு சில கருத்து வேறுபாட்டினால் விலகி விஜயலட்சுமி பிக்சர் என்ற நிறுவனத்தை தொடங்கி அதன் சார்பில் எடுக்க இருக்கும் படத்திற்கு கால்ஷீட் கேட்கிறார். நடிகர் திலகமும் உடனே நடித்துக் கொடுக்க முடியாத சூழலில் இருக்கிறார். மேலே சொன்னது போல் பல்வேறு கமிட்மெண்ட்ஸ். ஆனாலும் ஏ.பி.என். சொன்ன கதை அவருக்கும் சண்முகத்திற்கும் பிடித்து போகிறது. உடனே ஏ.பி.என். இந்த கதையை 9 ராத்திரிகளில் நடப்பதாக திரைக்கதை அமைத்திருக்கிறேன், ஆகவே எனக்கு நைட் கால்ஷீட் கொடுத்தால் கூட போதும் என்கிறார். ஒப்புக்கொண்டு படம் ஆரம்பிக்கப்படுகிறது. இந்த சூழலில் பிலிம் நியூஸ் ஆனந்தன் நடிகர் திலகத்தையும் சண்முகத்தையும் சந்தித்து கை கொடுத்த தெய்வம் நடிகர் திலகம் நடித்து வெளிவந்துள்ள 97வது படம் என்றும் 100 படங்களுக்கு இன்னும் 3 படங்கள் மட்டுமே பாக்கி இருப்பதாக தெரிவிக்கிறார். தமிழ் சினிமாவில் மட்டுமல்ல, இந்திய சினிமாவிலேயே ஒரு நடிகர் 100 படங்களில் கதாநாயகனாகவே நடிப்பது என்பது அப்போதுதான் முதன் முறையாக நடக்கப் போகிறது. மலையாளத்தில் பிரேம் நசீர் இதை செய்திருந்தாலும் அவர் ஆரம்ப காலத்தில் மலையாளத்திலும் தமிழிலும் துணை வேடங்கள் தான் செய்தார் என்பதால் அதை விட்டுவிடலாம். 64 செப்டம்பரில் புதிய வரவை வெளியாவதற்கு தயாராக இருக்கிறது. அது 98வது படமாக அமையும். இந்த நேரத்தில் இந்த செய்தியை கேள்விப்படும் பந்துலு முரடன் முத்து படத்தை 100வது படமாக அறிவிக்க சொல்கிறார். நடிகர் திலகமும் சண்முகமும் அதை ஒப்புக்கொள்ளவில்லை. 100வது படம் என்ற ஒரு முக்கியமான நிகழ்வு நடக்க இருக்கும்போது அது குறிப்பிடத்தகுந்த படமாக அமைந்தால் நன்றாக இருக்கும் என அவர்கள் நினைக்கிறார்கள். அதற்கு பொருத்தமாக நவராத்திரி அமைகிறது. முதன் முறையாக ஒரு நடிகர் 9 வேடங்களில் நடிக்கும் படம் என்ற தனி சிறப்பும் இருக்கிறது. ஆகவே அந்த படத்தை 100வது படமாக அறிவிக்கலாம் என சொல்கிறார்கள். நடிகர் திலகம் எவ்வளவோ எடுத்துச் சொல்லியும் பந்துலு ஒப்புக்கொள்ளாமல் தன்னுடைய காரியத்திலே குறியாய் இருக்கிறார். நடிகர் திலகம் நினைத்திருந்தால் இந்த 2 படங்களையும் விட்டுவிட்டு புதிய வரவை படத்தை 100வது படமாக அறிவித்து வெளியிட்டிருக்கலாம். ஆனால் அவர் அதை செய்யவில்லை. திட்டமிட்டபடி புதிய வரவை செப்டம்பர் 12 அன்று வெளியானது. இதே நேரத்தில் இந்த செய்திகள் எல்லாம் ராமாவரத்துக்கு போய்கொண்டிருக்கிறது. எப்படியடா நடிகர் திலகம் பக்கம் இருக்கும் தயாரிப்பாளர் இயக்குநர்களையெல்லாம் தன் பக்கம் திருப்பலாம் என்று பார்த்துக் கொண்டிருப்பவர்களுக்கு இது அல்வா சாப்பிடுவது போல் ஆகிறது. முரடன் முத்து படப்பிடிப்பில் கூடவே இருந்த அசோகன் மூலமாக குணச்சித்திர நடிகையும் பந்துலுவின் 2வது மனைவியுமான எம்.வி. ராஜம்மா வழி பந்துலு அணுகப்படுகிறார். அடுதாப வார்த்தைகளும் ஆசை வார்த்தைகளும் சொல்லப்பட்டு முகம் மாறி வந்தால் ஏக்தம் கால்ஷீட் கொடுப்பதாக வாக்குறுதி கொடுக்கப்படுகிறது. 100வது படமாக தன் படம் வராது என்று உறுதியானவுடன் பந்துலு முகாம் மாறுகிறார். புதிய படம் துவக்க வேளையில் ஜரூராக நடக்கிறது. முன்னர் திட்டமிட்டபடியே நவராத்திரி, முரடன் முத்து இரண்டுமே 64 நவம்பர் 3 தீபாவளி என்று வெளியாகிறது. அதே நாளில் பத்மினி பிக்சர்ஸ் தங்கள் அடுத்த தயாரிப்பு என்று 1000 ஒருவன் பட விளம்பரம் வருகிறது. முரடன் முத்து வெற்றியா தோல்வியா, லாபமா நட்டமா என்ற கேள்வியே அங்கே எழவில்லை. முரடன் முத்து தோல்வி, அதனால் முகாம் மாறினார் பந்துலு என்பதெல்லாம் அள்ளிவிடப்பட்ட கதைகள். நடிகர் திலகம் பந்துலுவை அதற்கு பிறகும் கூட வெறுக்கவில்லை. தனது ஒவ்வொரு படத்தையும் பற்றிய ஒருவர் விமர்சனம் செய்த அவர் முரடன் முத்துவை பற்றி குறிப்பிடும்போது நண்பர்கள் பிரிந்தனர் என்றுதான் சொல்லியிருக்கிறார். தன் வீட்டு விசேஷங்களுக்கு பந்துலுவை அவர் அழைக்க தவறியதே இல்லை. நடிகர் திலகம் அறிவித்த மோதிரம் ஒன்று பந்துலுவின் கையில் எப்போதும் இருந்தது. அதை அந்த படப்பிடிப்புகளின் போது பந்துலு மறைத்து வைத்துக் கொள்வாராம். ஆனால் வரலாறு எப்போதும் நியாயத்தின் பக்கமே நிற்கும் என்பதற்கு உதாரணம் பந்துலு மாற்று முகாம் சென்ற பிறகு எடுத்த எந்த படமும் நாடோடி, தேடி வந்த மாப்பிள்ளை மற்றும் மதுரையை மீட்ட சுந்தரபாண்டியன், 100 நாட்களை எட்டி பிடிக்க முடியவில்லை என்பதுதான். 1000 ஒருவன் கூட முன்பே சொன்னது போல சென்னையில் மட்டும் 100 நாட்கள் ஓடியது.
நடிகர் திலகத்தின் ரசிகர்கள் என்ற காரணத்தினால் நாம் சொல்வது கூட உண்மையாக இருக்குமா என்ற சந்தேகம் உங்களுக்கு எழலாம். அவரின் உண்மையான நிலைமை எப்படி இருந்தது என்பதை அவரது மகளே தொலைக்காட்சியில் பதிவு செய்தார். அதுவும் எம்ஜிஆர் நினைவாக நடத்தப்பட்ட விஜய் டிவி நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட பந்துலுவின் மகளும் ஒளிப்பதிவாளரும் ஆன பி ஆர் விஜயலட்சுமி சொன்னது என்னவென்றால், 1976 பந்துலு இறக்கும் போது, அதாவது எங்களுக்கு அவர் குடும்பத்தினருக்கு 2 ஆப்ஷன் தான் இருந்தன. தலைக்கு மேல் கடன் சுமை இருந்த காரணத்தினால் 1, நாங்கள் குடும்பத்துடன் தற்கொலை செய்து கொள்ள வேண்டும், இல்லை என்றால் இன்சால்வன்சி ஃபைல் செய்ய வேண்டும், மஞ்சள் கடுதாசி என்றார். சிவாஜியால் நட்டப்பட்ட பந்துலு எங்கள் பக்கம் வந்தார், லாபமடைந்தார் என்று சொல்கிறார்களே. 1965 முதல் 1976 வரை அவர் விசி கணேசனை வைத்து படம் எடுக்கவில்லையே. மினிமம் கேரண்டி ராமச்சந்திரனை வைத்துத்தானே படம் எடுத்தார். அப்படிப்பட்டவரை வைத்து எடுத்து மஞ்சள் கடுதாசி கொடுக்கும் நிலைமை வந்தது என்றால் உண்மை நிலவரம் என்ன என்பதை நீங்களே புரிந்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.